அது சரி. மூக்கன் மறுபடியும் கிக்கிளிப்பாய் சிரித்து வைத்தான். சரி சரி என்று தலையாட்டிக்கொண்டே மூக்கன் சொன்னபடியே வாசுகியின் ஆன்மாவை குடுவைக்குள் பிடித்து வந்தான். அவள் கெஞ்சினாள் அவனிடம், என்னைய விற்று அந்த பாவிய என் மாமா கையால தண்டிக்காம என் ஆத்மா சாந்தி ஆகாது. நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ண, எதுக்கு என்னைய பிடிச்சி அடைச்சி வைக்கிற? உன் கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனா என்ன செய்ய, இது என் தொழில், அதை தான் நான் செய்யறேன். அந்த ஆன்மாவை எங்கும் நகர விடாமல் உச்சந்தலையில் ஆணி அடிக்க தொடங்கினான். கடைசியாக அவள் அதே வெறித்த விழிகளுடன், அந்த பாவிய தண்டிக்கிற வரைக்கும் எம்புட்டு காலம் கடந்தாலும் என் ஆத்மா இந்த பூமியை விட்டும் இந்த ஊர் மண்ணை விட்டும் போகவே போகாது. என்னை ஆணி அடிச்சு உனக்கு ஆவறது என்ன? ஆடுங்கடா, எம்புட்டு ஆடணுமா ஆடுங்க. ஆடுனவன் எல்லாரும் ஒரு நாள் அடக்கத்தாண்ட போறீங்க என ஈனஸ்வரத்தில் முனகியபடி அங்கேயே காற்றாய் அடங்கி போனாள். சாரதியை வசியம் செய்து அவன் மனதையும் மாற்றியாயிற்று. சில வாரங்கள் கழித்து அசலூரை சேர்ந்த பெரிய வீட்டு காரியவ என்று சொல்லக்கூடிய நல்ல வசதியான குடும்பமான பழனியாண்டவர் வீட்டு பெண்களுக்கும் சாரங்கு சாரதிக்கும் மிக விமர்சியாகவே திருமணம் நடந்தது. சாரதி சாரங்கு இருவருக்கும் சீர்வரிசையோடு மொத்த சொத்தையும் பிரித்து கொடுத்து விட்டார் பழனியாண்டார். அந்த மதப்பில் சாரங்கு திமிராகவே அம்பலத்தானை பார்த்தான். திருமணத்தில் கூட மதிக்கவில்லை. இதோ கல்யாண ஊர்வலத்தில் கூட மிடுக்காய் நடந்து வருகிறான். வள்ளிதான் நொறுங்கி போனாள். வேலவனை பிரிந்த வேதனை ஒருபுறம், இவர்கள் குடும்பத்தை மட்டும் ஒதுக்கிவிட்டு ஊரே திரண்டு சண்முகம் விட்டு விசேஷத்தில் கறி உண்டு கழித்த பெருஞ்சினம் ஒருபுறம், மணமக்கள் ஊர்வலத்தில் சாரதியின் முகத்தில் மகிழ்ச்சி கூத்தாட அந்த பெண்ணை கைப்பிடித்து அழைத்து போவதை வீட்டு ஜன்னல் வழியை பார்த்ததில் பொங்கி எழுந்த வெறுப்பு ஒருபுறம், என் நேரமும் மூளையில் உட்கார்ந்து அழுது வடிக்கும் அம்மாவின் ஒப்பாரியை கேட்டு கேட்டு வரும் எரிச்சல் ஒருபுறம் என அவளின் நிலையை விவரிக்க முடியாத அளவிற்கு உடைந்து நொறுங்கி போயிருந்தாள் அவள். வேலவன் போன இடம் தெரிந்தால் தானும் அங்கேயே ஓடிவிடலாமே என்று கூட இருந்தது அவளுக்கு. மணமக்கள் ஊர்வலம் அவள் வீட்டை கடந்து செல்கையில் ஆத்திரம் பொறுக்காமல் உள்ளிருந்து எழுந்து வெளியே வந்தவள் அலங்கோலமாய் கிடந்த கூந்தலை அள்ளி முடிந்தும் முடியாமலும் சுருட்டி கட்டி கொண்டு வாசலில் கிடந்த மணலை கை நிறைய அள்ளி மணமக்களின் மீது வாரி தூற்றி, நாசமாதாண்டா போவிய அம்புட்டு பயலோலோ, எங்க குடும்பத்தோட கொலை கொதிக்க விட்டுட்டு நீங்களா எம்புட்டு காலத்துக்கு இப்படி பல்ல காட்டி சிரிச்சு கழிச்சு கறி சோறு தின்னு கிடைக்கேன்னு நானும் பாக்கேன். தின்ன சோறு எல்லாம் பேதியாகி புடுங்கி தள்ளட்டும், அம்புட்டு பேத்துக்கோ. வெறி வந்தவளை போல் மண்ணை வாரி தூற்றி வசவு பாடிக்கொண்டே ஆர்ப்பாட்டம் செய்தவளை அவள் அப்பாவும் அண்ணன்களும் இழுத்து கொண்டு போனார்கள் வீட்டிற்குள். சாரதிக்கு வாக்கப்பட்ட புவனா பயமும் பாவமும் கலந்த பாவனையோடு வள்ளியை பார்க்க, சாரங்குவுக்கு வாக்கப்பட்ட புவனாவின் அக்கா செம்பவலி கடுப்பும் எரிச்சலுமாய் வள்ளியை முறைத்து பக்கத்தில் வந்த உறவுக்காரரிடம், யாரடி இந்த மூதேவி சிரிக்கி, மண்ணாளி தூத்துறா, கல்யாண பொண்ணா இருக்கேன்னு பாக்கே, இல்லைனா சிண்டை பிடிச்சி ஆஞ்சு விட்டுருவேன். அது உங்க வீட்டுக்காரோட அக்கா மாவதானா, அவைய குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருக்காங்களாம், அதான் அவ இப்படி மண்ணை தூத்துறா. சரி சரி, நீ கம்முன்னு நட, பொறவு பேசிக்கலாம். நீ பாட்டுக்கு வந்தானிக்கே ஊருக்குள்ள உன் பவுச காட்டிவிடாத, அடக்கி வாசி. செம்பவலி முகத்தை அஷ்டகோணலாக்கி சாவத்திரியின் வீட்டை ஒரு பார்வை பார்த்துவிட்டு நடந்து போனாள். இந்த செம்பவலிதான் நிகழ்காலத்தில் லீசாவாய் பிறந்திருப்பவளின் முற்பிறவி. புதுமண பெண்ணாக ஊருக்குள் வந்த அன்றே வள்ளியை பார்த்த முதல் சந்திப்பிலேயே பவளிக்கு அவள் மீது வெறுப்பு வந்துவிட்டது. வள்ளி வாரி தூற்றிய மணலில் முக்காலும் அவள் தலையிலும் முகத்திலும் விழுந்து கண்ணுக்குள்ளும் உறுத்தலை கொடுக்க, வள்ளியின் மீது அடாத ஆத்திரமும் பதிலுக்கு அவளை புழுதியில் குளிப்பாட்டியே தீருவதென்னும் எண்ணமும் கொண்டு வள்ளியின் வீட்டையே வெறித்து கொண்டு நடந்தாள். இதுதான் அவளது சுபாவம். இயல்பிலேயே ராங்கும் பிடிவாத வீம்பும் கொண்டு வளர்ந்தவள். அவளை சேர்ந்தவர்கள் அவள் பேச்சுக்கு
அடங்கி போக வேண்டும் என்று நினைப்பவள். யாரும் அவளை ஒற்றை சொல் சொல்லவோ அதிகாரம் செய்வதோ விரும்பாதவள். பணம் நகை இரண்டின் மீதும் அளவற்ற பேராசை கொண்டவள். இவள் பழனி ஆண்டாருக்கு மூத்ததாரத்து பெண், புவனா இளையதாரத்திற்கு பிறந்தவள். இவளை பற்றி சொல்வதானால் சொல்வதென்ன, பார்த்தே தெரிந்து கொள்வோம் வாருங்கள். சாந்தி முகூர்த்தத்திற்கு பெண்கள் இருவரையும் அலங்காரம் செய்து கொண்டிருந்தார்கள் தனித்தனியாக. பவளி முன்னமே தயாராகியிருக்க புவனா சிறு குழந்தை போல் அழுது வடித்து கொண்டிருந்தாள். உறவுக்காரி ஒருத்தி அவளை பார்த்து தலையில் அடித்து கொண்டு இன்னொருத்தியிடம், இந்தாடி இந்த கழுதையை எப்படி அலங்கரிச்சு மாப்பிள்ள அறைக்கு அனுப்பி வைக்கிறது, கல்யாணம் முடிகிற வரைக்கும் நம்ம கூடவே இருந்து சமாளிச்சிட்டோம், இப்போ இவ தனியாக போய் என்னத்தை பண்ணுவாளோ தெரியலடி. அதுக்குன்னு மொத ராத்திரிக்குமா நம்ம அவளுக்கு துணைக்கு போய் இருக்க முடியும், படக்குன்னு தலையை வாரி பூவை வச்சு அனுப்பிச்சு விடு. இவ அக்கா காரிய அப்போவே உள்ள அனுப்பிட்டாங்களாம், அவ வேகத்துக்கு இந்நேரம் பாதி கிணறு தாண்டி இருப்பா. உடன் இருந்தவர்கள் கொல்லென்று சிரித்து வைக்க முதலாம் அவளோ, நீ ஒரு சரியான இவடி, அந்த ராங்கிய வீடு இவ இப்படி அழுது வடிக்கிறாளே, இப்படியே அழுத மூஞ்சியோட எப்படி அனுப்பி வைக்குதுன்னு நான் யோசிச்சுட்டு கிடக்கேன், நீ வேற அவளை என்கிட்ட விடு, நீ விலகு. அடியே அடிச்சு கிடிச்சு வைக்காதடி, பாவம் அது பச்சை புள்ள. புவனா மூளையில் சம்மணம் போட்டு உட்கார்ந்து பட்டுப்புடவையின் முந்தானையில் தொங்கிய பட்டு நூல்களை பீத்து பீத்து உருவிக்கொண்டே வழியும் கண்ணீரையும் புறங்கையால் அவ்வப்போது துடைத்து கொண்டாள். அழுது அழுது மூக்கும் கன்னமும் சிவந்து போயிருந்தது. இந்தாடி எந்திரி எந்திரிங்கிறல, ஒழுங்கா தலையை பின்னி இந்த பூவை வச்சுக்க, இல்லைன்னா பூசிய போட்டுருவேன் பார்த்துக்க. என்னத்துக்கு இப்படி கண்ணை கசக்கிற, பார்க்குறவங்க என்ன நினைப்பாக. அவள் நிமிர்ந்து உருட்டி விழுத்து, மாட்டேன், எனக்கு அந்த பூ வேணாம், எனக்கு தூக்கமாக வருது, அம்மாட்ட போய் தூங்க போகிறேன், என்னை விடுங்க என சொல்லிக்கொண்டே கேவினாள். இனிமே அம்மாட்டெல்லாம் போகக்கூடாது, உன் புருஷன் கூட தான் தூங்கணும். மாட்டேன், நான் அம்மா கூட தான் தூங்குவேன். இந்தாரடி அந்த சீலையை ஏண்டி பிச்சுக்கிட்டு கிடக்க, நூலை பீக்காத, எந்திரிச்சு வா. இப்படி உங்கள் அம்மா உங்கள் ஊரில் இருக்குது, இனிமே இதுதான் உன் ஊர், இதுதான் உன் ஊடு, புரிஞ்சுதா? புருஷன் பேச்சை கேட்டு நல்ல பிள்ளையா பழைக்கணும், உனக்கு கண்ணால் ஆகி போச்சு, இன்னமும் சின்ன பிள்ளையாட்டும் இருக்காம பெரிய பொம்பளையா லட்சணமாக நடந்துக்கணும். ஒழுங்கு மறுவாதையா நான் சொல்கிறத கேட்டு நடக்கலை, கம்பியை காய வச்சு காலையே சூடு போட்டுருவேன். பொங்கி வரும் அழுகையை கூட ஒழுங்காய் அடக்க தெரியாமல் வாயை மூடியும் விசும்பலாய் சத்தமிட்டு அழுதாள் பாவம் அவள். இந்த பெண் அவளது முதுகில் ஒன்று வைத்து பிடித்து திருப்பி படக்கு படக்கு என சீப்பை வைத்து அழுந்த வாரி கைக்குள் அடங்காத அடர்த்தியான கூந்தலை குண்டாங்குதிரியாய் திருகி பின்னி கூடையில் இருந்த கனகாமுரம் செவ்வந்தி பூக்களை அள்ளி அவள் தலையை கூடையாக்கி முடிந்துவிட்டு அவள் முகத்தையும் அழுந்த துடைத்து, தா அழுவாத, கண்ணில் தண்ணி வந்துச்சு முழிரண்டியை நோண்டி போடுவேன் என மிரட்டிக்கொண்டே முகத்தில் வெண்சாந்து பூசி நடுநெற்றியில் ஓட்டைக்காலான அளவிற்கு செஞ்சாந்த திலகமிட்டு, இந்தாரு பால் சொம்பு தருவேன், அதை கொண்டு போய் மாப்பிள்ளை கையில் கொடுத்துட்டு அவர் காலில் விழுந்து கும்பிட்டுக்கணும், அவர் கட்டில் உக்கார சொன்னாருன்னா உக்காரு, நீயா உங்கூட்டு கட்டில் போய் மல்லாக்க விழுகிற மாதிரி விழுந்து தொலைச்சிடாத, அவர் கையை பிடிச்சார்னா கம்முன்னு இருக்கணும், உங்கள் அப்பாரு கையை கடிச்சு விட்டுட்டு ஓடுறாப்பில் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணேன்னு எங்கள் அதுக்கு வந்துச்சு சூடு வச்சு போடுவேன், புரியுதா? பிறகு அவர் ஏதாச்சும் பேசினார்னா கேள்வி கேட்டாருன்னா மறுவாதியாக பதில் பேசணும், உங்கூட்டு ஆளுக முன்னாடி உடுப்பை கழிச்சு போட்டு தூங்குற மாதிரி தூக்கம் வருதுன்னு நீ பாட்டுக்கு அவர் முன்னாடி சீலையை உருவி போற்றாத, அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் அடக்க உடக்கமாக உட்காந்துருக்கணும், பிறகு அவர் விளக்கு அணைக்க சொன்னாருன்னா சரின்னு செய்யணும், அதுக்கு பிறகு என சொல்லி நிறுத்தி சங்கடமாய் இன்னொருத்தியை பார்த்தவள், ஆத்தே ஏண்டி இதுக்கு மேலே இவளுக்கு என்ன தடி சொல்கிறது, பாரு இதையே இப்படி பயந்து போய் கேட்டு முழிக்கிறாளே, அதுக்கு பிறகு அவன் புருஷன் பார்த்துக்குவியான், நீ அவளை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வா, போ உன்னைய விட்டால் முழுக்க அதையும் சொல்லி முடிச்சு போடுவேன், அது இப்போவே ஒன்றும் புரியாமல் முழிக்குது. கூடி இருந்தவர்கள் மறுபடியும் சிரித்து வைத்தார்கள். புவனாவோ அழுகத் தொடங்கியிருந்தாள். மாட்டேன், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் செய்ய மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது,
நான் எங்க அம்மாட்ட போறேன், அம்மாட்ட போறேன், நீ எங்க அம்மா கிட்ட விட்டுருங்க. அம்மா எனக்கு தூக்கம் வருது, இந்த சீலை வேணாம், சட்டை தான் வேணும், இது குத்துது, எரிச்சலா இருக்குது, என்னை விடுங்க, நான் எங்க வீட்டுக்கு போறேன், அம்மாட்ட போய் தூங்க போறேன். அவள் இப்படி அருட்சாட்டியம் செய்ய அந்த பெண் சுளீர் என்று அவள் முதுகில் அடித்து வாயை மூட வைத்தாள். கப்பென்று வாயை மூடிக்கொண்டு கண்ணீர் தழும்ப தழும்ப பாவமாய் நின்றாள் அவள் நடுங்கிக் கொண்டு. அந்த பெண் கம்பி ஒன்றை அவள் முன் காட்டி, இப்பதான் அடுப்புல இருந்து எடுத்துட்டு வரேன், சொல் பேச்சை கேட்கல, அப்படியே வச்சிரும் பார்த்துக்க, மூஞ்சை தொட, பொட்டு அழிச்சு புறாம பார்த்து தொட, சீலையை திருக்காத, இடுப்புல சொருவு, இடுப்புல சொருவுன்னு சொன்னேன், வீட்டில் வச்சு சொல்லி கொடுத்தல எப்படி சொருவணும்னு, ஆ அப்படிதான், அப்படிதான் சொருவணும், ஜடியை எடுத்து பின்னால் போடு, மாறப்ப ஒழுங்கா போடு, இந்தா இந்த பால் சம்பை புடி, நான் சொன்னதெல்லாம் நினைப்பிருக்கா, பார்த்து பக்குவமாக நடந்துக்கணும், 10 மாசத்தில் புள்ளிய பெற்று போற்றுவேன், இன்னும் 10 வயசு புள்ள கணக்காக நடந்துக்கிற, உங்கள் ஆத்தால சொல்லணும் அப்படி வளர்த்து வச்சிருக்கா, ஒழுங்கா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்காம பச்சை புள்ள மாதிரியே வளர்த்து வச்சிருக்கா பாரு, நட, மாப்பிள்ள ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்காரு, பாவம், சேலையை மேவாக்கா தூக்காமல் ஒழுங்கா நடடி, தலையை குனிஞ்சு நட, கல்யாணம் முடிக்க போகும்போது எப்படி நடந்த அதே மாதிரி நட. அந்த பெண் கையில் கம்பியை வைத்து கொண்டு மிரட்டி சொல்ல சொல்ல சாவி கொடுத்த பொம்மையாக செயல்பட்டாள் புவனா. இதுதான் இவளது சுபாவம். பருவ வயதிற்கு ஏற்ப தேகம்தான் செழித்து வளர்ந்திருக்கிறது, புத்தி இன்னும் 10 வயதை தாண்டவில்லை. அவளின் இத்தகைய உடல்நல கோளாறு புரியாமல் அவள் இன்னும் சிரிப்பிள்ளைத்தனமாய் இருப்பதாய் நினைத்து அடித்து கண்டித்து ஒவ்வொன்றையும் செய்ய வைக்கிறது உறவுகள். சாரதி கட்டிலில் அமர்ந்திருந்தான். இவளை உள்ளே விட்டு தள்ளிவிட்டு என்றும் சொல்லலாம். கதவை சாத்திவிட்டு போய்விட்டார்கள். இவள் அந்த கதவியை பார்த்தபடி நிற்கிறாள். கையில் இருக்கும் சொம்பு அவளின் கை நடுக்கத்தின் விளைவால் குலுங்குகிறது, பாலும் தழும்புகிறது. பேதை அவளோ அடுத்து என்ன செய்வது என புரியாமல் வரும் அழுகையை கட்டுப்படுத்தவும் தெரியாமல் அழுவதற்கும் பயந்து கொண்டு நிற்கிறாள். சாரதி அதை வெட்கம், கூச்சம், நாணம் என பெண்ணுக்கென்றே விதித்த பண்புகளாக கருதி கொண்டு சிரித்து கொண்டே எழுந்து வந்து அவளிடம் இருந்த செம்பை வாங்கி கொண்டவன் அவளின் நடுக்கத்தையும் கலக்கத்தையும் கவனித்துவிட்டு, ஏமா ஏன் இப்படி நடுங்குற, வந்து உட்காரு வா. அவள் கையை பிடித்து அழைத்து சென்று கட்டிலில் அமர்த்த அவள் விக்கலெடுத்தபடி, தண்ணி வேணும் என கேட்பதற்குள் அரை படிக்கு அழுதிருந்தாள் பாவம். அவளுக்கு விக்கல் எடுத்தாலே பயமும் அழுகையும் மட்டுமல்ல யூரினும் சேர்ந்தே வந்துவிடும். இப்படி ஒரு வியாதி வேறு. அறையில் தண்ணீர் இல்லாத காரணத்தால் பால் சொம்பை நீட்டினான். இருமா இருமா, தண்ணி கேட்கறதுக்கு எதுக்குமா அழுகிற, ரொம்ப பயந்து போயிருக்கியா. அவள் ஒரு சொம்பு பாலையும் மடக் மடக்கென்று குடித்து கொண்டே அவன் கேட்டதற்கு தலையையும் ஆட்டி வைக்க அவள் ஆட்டிய வேகத்தில் பால் சிந்தி சிதறியது புடவையில். பொறுமையா பொறுமையா குடி, சிந்தது பாரு, விக்கல் போயிடுச்சா. அவள் அதற்கும் தலையாட்டி கால்களை முட்டிக்கொண்டு குறுக்கி நிலைந்தாள். ஏமா என்ன செய்யுது, அது அது வந்து என தயங்கி தயங்கி சுண்டு விரலை நீட்டினாள் தலையை கவிழ்த்து கொண்டே. முதலில் அவனுக்கு புரியவில்லை, பிறகு புரிந்து கொண்டான். என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்கிறா என வியப்பாய் பார்த்துவிட்டு, சரி போயிட்டு வா. இல்லை நான் போகலை. ஏமா இல்லை, வெளியே போனா அந்த பெரியமா என்னை திட்டும், கம்பியை வச்சு சூடு போடும். தலையை குனிந்து கொண்டு முட்டியை குறுக்கி கொண்டு முனகி வெதும்பினாள். முதல் ராத்திரி பயத்தினால் வந்த விளைவோ என அவனாக நினைத்து கொண்டான். அவளது இயல்பே இதுதான் என தெரியாமல் லேசாய் சிரித்து கொண்டவன், நீ என்ன குழந்தையா, உங்க பெரியமா எதுக்கு சூடு போட போறாங்க, சின்ன பிள்ளைங்க பயப்படுற மாதிரி பண்ற, எவ்வளவு நேரம் இப்படியே உக்காந்துருப்ப என்றவன் எழுந்து சென்று கதவை திறந்து வெளியே தலையை நீட்டி, சின்னம்மா சின்னம்மா இங்க வாங்க. அவன் சின்னம்மா வந்தால் இடுப்பை ஆட்டிக்கொண்டே, என்னடா இந்த நேரத்தில் போய் சின்னம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு கிடக்க, அவளுக்கு ஒதுகணும் போல, கூட்டிட்டு போங்க. ம், இது வேறையாக்கும், அதை நீ வந்து சொல்ற, ஏன் அவளுக்கு தானா போக தெரியாது, வாயுமா இல்லை சொல்ல, இந்த அத்தா மருமாவளை வா
எந்திரிச்சு வா, இதெல்லாம் முன்கூட்டியே போயிட்டு போயிருக்க கூடாதா? அவங்கிட்ட போய் சொல்லிவிடுற, என்ன பிள்ளையோ. கொஞ்ச நேரம் கழித்து அதே பயமும் நடுக்கமும் மாறாமலே உள்ளே வந்தவளிடம் அவன் தன்மையாக, இந்த அறுப்புள்ள, இது உன் வீடு, நான் உன் புருஷன், சரியா? என்கிட்ட இம்புட்டுக்கு பயப்படணும்னு அவசியம்லாம் இல்லை. வெளியில் உறவுக்காரவக நிறைய சொல்லி விட்டுருப்பாங்க, அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். நீ என்கிட்ட சகஜமாக பேசு, ஏதாச்சும் வேணும்னா தயங்காமல் கேளு. நம்ம முதல்ல உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும்னு பேசி பழகிடுவோமா? இப்படி உக்காரு வா. அட, ஏன் புள்ள ஒட்டுல போய் நெளிஞ்சு உக்காடுறவ, நல்லா நகண்டு வசதியாக உக்காந்துக்க. சரி சொல்லு, உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? அவள் இன்னும் கட்டிலின் ஒட்டிலேயே அமர்ந்து நெளிந்து தலையை குனிந்து கொண்டே, எனக்கு தூங்கணும் என்க அவன் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, சரி அப்படியே படுத்து தூங்கு, காலையில் பேசிக்குவோம். எனக்கு அம்மாட்ட போகணும், அம்மா கிட்டக்க படுத்தாதான் தூக்கம் வரும். அம்மாட்ட போகணுமா? இந்த புள்ள, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? என்ன சின்ன புள்ள கணக்கா, அம்மாட்ட படுத்தாதான் தூக்கம் வருங்கிற? அவள் அவனை ஒரு நொடி ஏறிட்டு பார்த்துவிட்டு அப்படியே குறுகி கொண்டு ஒடுங்கி கொண்டாள். சேலை முந்தானையை திருகி வாய்க்குள் வைத்து அடக்கி கொண்டு முதுகு குலுங்க தேம்ப ஆரம்பிக்க அவன் எட்டி பார்த்துவிட்டு, இந்தம்மா ஏமா இப்படி அழுகிற என தோலை தொட்டதுதான் தாமதம். பட்டென்று திரும்பி வேகமாய் எழுந்து அவன் கையை பிடித்து கடித்தாள். பல் தடம் பதியும் அளவிற்கு, ஏ புள்ள, இந்தா இந்த புள்ள, என்ன பண்ற நீ? கேள்விக்கு பதிலாய் அழுகைதான் கூடியது. என்ன செய்வதென புரியாமல் கதவை திறந்து மறுபடியும் சின்னம்மாவை அழைத்தான். கடிப்பட்ட கையை உதறிக்கொண்டே, புவனாவின் இயல்பு எதுவென்று மறுநாள் தான் சாரதிக்கு முழுதாக தெரிய வந்தது. வந்திருந்த பெண் வீட்டு உறவுகள் கமுக்கமாக கையை பிசைந்து கொண்டு நின்றிருந்தனர். சாரதியின் அப்பா சண்முகம் சம்பந்தி வீட்டார் மீது கடும் கோபமாயிருந்தார். சின்னம்மா ஒரு பக்கம் வெற்றிலையை போட்டு மென்று துப்பிக்கொண்டே சடைத்து கொண்டிருந்தது. ஒய்யார கொண்டையில தாழம்பூவா, உள்ளார இருக்குமா ஈரும் வேணுமா, அந்த கதையெல்லாம் இருக்குது. கட்ட கடைசியில பைத்தியக்காரிச்சுக்கு சீலை கட்டி சிங்காரிச்சு நல்லா பூசி மொழுவி கட்டி வச்சுப்புட்டாளே, இந்த கூத்த கண்டமா எங்கேயாச்சும்? இவ பைத்தியக்காரி இவளுக்கு மூத்தவ எப்படியோ ஆறு கண்டது. அந்த மனுஷன் நம்ம கேட்டதை விடவும் அதிகமா கூட கூடியா சீரு சனத்தையும் கொடுத்தப்பவே யோசிச்சிருக்கணும். சின்னம்மா இப்படி நீட்டி முழுகி கொண்டிருக்க சாரங்குவின் அறைக்குள் அவர்கள் இருவரும் நல்ல களைப்பில் உறங்கிக் கொண்டிருக்க சின்னம்மாவின் புலம்பலில் விழித்த சாரங்கு வெளியே வந்து விஷயம் என்னவென கேட்டுவிட்டு ஆடி போனான். உள்ளே ஓடி பவலியை உலுப்பி எழுப்பினான். கையால் அல்ல, காலால் உதைப்பட்டதும் உருண்டு விழுந்து எழுந்தவள் ராவெல்லாம் கொஞ்சு பேசி உருட்டி எடுத்தவன் விடிந்ததும் உதைத்து எழுப்பி ரௌத்திரமாய் நிற்பதை கண்டதும் ஒன்றும் புரியாமல் முழித்து, ஏனியா என்ன ஆச்சுது? அசதியில விடிஞ்சது தெரியாம செத்து தூங்கி போட்டேன், அதுக்கா இப்படி மிதிச்சு எழுப்புறியா? இந்தாடி உன் தங்கச்சி மூளை பிசங்கினவளா? அடி ஆத்த, என்ன இப்படி கேக்கிய? ஆறு அப்படி சொன்னாங்க. ஆறு சொல்லணும், அது செஞ்ச கூத்த பார்த்தாதான் பட்ட வெளிச்சமா தெரியுதே. ஏன் அப்படி என்ன செஞ்சு புட்டாவ? இந்தாரடி ஒன்னும் தெரியாதவ கணக்கா பேசினா செவ்வளே விட்டு விளாசி போடுவேன் பாத்துக்க. ஒண்ணுக்கு கூட ஒழுங்கா போக தெரியாத பைத்தியக்கார புள்ளிய என் தம்பி தலையில கட்டி வச்சு அவ வாழ்க்கையவே நாசமத்து போக வச்சு புட்டானேடி. உங்க அப்ப சிவி சிங்காரிச்சு உக்கார வச்சு முக்க அறுத்து புட்டாளேடி. அந்த பைத்தியக்காரியோட என் தம்பி எப்படி சந்தோஷமா குடும்பம் நடத்துவியான்? அவ விழுந்து கடிச்சு வச்சதுல மணிக்கட்டு வீங்கி போயிருக்குது அவனுக்கு. இதெல்லாம் முன்கூட்டியே சொல்லாம என்னத்துக்கிட்டி மறைச்சி எல்லாரும் மறுபாதியா பொட்டியை கட்டிக்கிட்டு அக்கால தங்கச்சியும் போங்கடி உங்க அப்பா வீட்டுக்கு. கலைந்த சீலையை அள்ளி சுருட்டி கட்டிய பவலி கூந்தலையும் கூடையாய் முடிந்து கொண்டு, இந்த அருமையா வார்த்தையை அளந்து பேசுங்க, சொல்லிப்புட்டேன். வந்த அன்னிக்கே என் வெளத்த காட்ட வச்சு புட்டாதிய, அம்புட்டுதான் சொல்லுவேன். அந்த நாய் என்ன எங்க ஆத்தாளுக்கு பிறந்தவளா? அவ பண்ணதுக்கு நான் என்னத்துக்கு அப்பா வீட்டுக்கு போவனும்? வேணும்னா அவளை அனுப்பி வைங்க, எனக்கு என்ன போச்சுது? இது நல்ல கதையால இருக்குது. எங்க அப்பா எழுதி கொடுத்த சொத்தையும் பல்ல கட்டி வாங்கி புட்டு என்னையும் படுக்கல உருட்டி புட்டு விடுஞ்சதும்
அத்துட்டு போவ சொல்றியல, என்னைய பார்த்தா கேனச்சிருக்கியாட்ட தெரியுதோ? அவ ஒன்றும் பைத்தியக்காரி கிடையாது, வயசுக்கு ஏத்த பக்குவம் இல்லாம சின்ன கழுதியா வளர்ந்து தொலைச்சிருக்கா. அவ ஆத்தாக்காரி அப்படி வளர்த்து வச்சிருக்கா, அதுக்கு ஆறு என்ன பண்ண முடியும்? அதுக்கு தானே அம்புட்டு சொத்தம், பண்ட பாத்திரமும், நகை நட்டும், சீறு சீராட்டும், 50 மாட்டு வண்டியும் அனுப்பி வச்சிருக்கான் எங்க அப்பன். அத்தனையும் வாங்குறப்ப மட்டும் இனிச்சுதோ? இந்த வீட்டில் யாராச்சும் எவனாச்சும் என்னைய ஒத்த வார்த்தை சொல்லட்டும், சொல்கிற குடுமையை சிறச்சி விட்டுப்பிடுவேன். நான் ஒன்றும் இங்கே வெறுங்கையை வீசிக்கிட்டு வரலை, நினப்பில் இருக்கட்டும். எங்கே அவ? அந்த கழுத முண்டை அம்புட்டு தூரம் படித்து படித்து பாடஞ்சொல்லியோ இப்படி வந்து இன்றைக்கே ஏச்சு பேச்சு வாங்க விட்டுட்டா. பேதியில் போகிறவ அவளால் பிறந்த வீட்டில் தான் எனக்கு இம்சைன்னு பார்த்தா, புகுந்த வீட்லேயும் அக்கப்போரா தான் இருக்குது. கருமத்தில் எங்கள் அப்பனை சொல்லணும், அந்த நாய்க்கெல்லாம் கண்ணாலத்தை பண்ணாதப்பான்னு சொன்னேனே, கொஞ்சமாச்சும் காது கொடுத்து கேட்டா நான் மனுஷன். ஐயப்பா, என்ன பேச்சு, என்ன குலுக்கு, என்ன கொந்தளிப்பு! அது வாயா இல்லை செங்க சொல்வேன்னு தெரியல. இன்னமும் ஓயாம வஞ்சி தீர்த்து வாரி கொட்டிக்கிட்டே அறிய விட்டு வெளியில போறா, வீச்சு வீச்சுன்னு கையை வீசிக்கிட்டு. அவ பேசுனதெல்லாம் வெளியே இருக்கிற எல்லாருக்கும் கேட்காம இருக்குமா? சின்னம்மா வாயில் வச்ச வெத்தலையோட அப்படியே பேனு பார்த்துட்டு இருக்குது. சண்முகம் புறங்கையை கட்டிக்கிட்டு அவளையே பார்த்து முழிச்சுக்கிட்டு நிற்காரு. கொஞ்ச நேரத்துக்குள்ள அவ எடுத்த நீலி அவதாரத்தை பார்த்து ஆடிதான் போயிட்டான் சாரங்கம். நேரா சாரதியோட அறைக்குள்ளே புகுந்த பவளி அங்கே மூளையில் பாவம் போல கோழி குஞ்சா நொடுங்கி போய் உட்கார்ந்திருந்த புவனாவை முடியை பிடிச்சி தூக்கி நிறுத்தி, ஏண்டி உங்கள் ஆத்தாக்காரி எங்கள் ஆத்தா வாழ்க்கையை பங்கு போட்டு கெடுத்தா, நீ என் கூடவே ஒட்டிக்கிட்டு வந்து என் கூட சொத்துலையும் பங்கு வாங்கிட்டு வந்த அன்னைக்கே என்னைய வாழா வெட்டியாவும் ஆக்க பார்க்குறியாடி, என்னத்துக்குடி அப்படி நடந்துக்கிட்டியா? நீ பண்ண குத்துக்கு நானும் கிடந்து லோல் பட்டு சாவணுமோ? அவள் இன்னும் இன்னும் அதிகமாய் வார்த்தைகளை வகைத்தொகையின்றி அடுக்கியதும் இல்லாமல் கையையும் நீட்ட, பாவம் அந்த பேதி பெண்ணுக்கு அழுவதை தவிர வேறொன்றும் தெரியவில்லை. அவளுடன் வந்திருந்த உறவுகள் பவளியை பிடித்து இழுத்து தடுக்க முயற்சி செய்தும் பலனில்லை. சாரதி கொல்லைபுரத்து கிணத்து மேட்டில் அமர்ந்து அவளிடம் கடிப்பட்டு வீங்கிய கையில் சுண்ணாம்பு தடவி கொண்டிருந்தான். மனதில் ஏதோ ஒன்று போட்டு அழுத்தி குடைந்து எடுத்து கொண்டிருந்தது அவனை. இன்னதென்று புரிப்படாத ஏதோ ஒரு பாரம் பாறையை போல் கனமாய் உள்ளுக்குள் அடைத்து கொண்டு மூச்சு முட்டை செய்து கொண்டிருந்தது. இப்படி ஒருத்தியை மனைவியாய் வைத்து கொண்டு எப்படி வாழ்வது என்னும் சங்கடமும் குழப்பமும் சிந்தனையும் வேறு இன்னும் ஒரு புறம் வாட்டி வதைத்து கொண்டிருந்தது. சின்னம்மாவின் சடைப்பு பேச்சு கேட்க எரிச்சல் பட்டு கொண்டுதான் இப்படி கிணத்து மேட்டில் வந்து உட்கார்ந்திருந்தான். திடீரென உள்ளே கூச்சலும் குழப்பமும் கூடவே புவனாவின் அழுகையும் கேட்டதும் வேகமாய் ஓடினான் வீட்டுக்குள். ஏங்க ஏங்க மதனி, ஏங்க என்னங்க பண்ணுறிய? விவரம் தெரியாத புள்ளைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிய? எல்லாரும் வேடிக்கை வேற பார்க்குறீங்களே, கூறுவார் இருக்கா யாருக்காச்சும்? அதுக்கு என்ன தெரியும், அந்த புள்ளையா திட்டம் போட்டு எல்லாத்தையும் பண்ணுச்சு. நீங்கள் எல்லாரும் தப்பு பண்ணிட்டு பாவம் அது பச்சை புள்ள அதை போய் இப்படி வஞ்சிக்கிட்டு கிடைக்கியலே, மனுஷ பைய மக்க தானே நீங்கள் எல்லாம். போங்க எல்லாரும் வெளியே போங்க, இது என்ற வாழ்க்கை நான் பார்த்துக்கிறேன், ஆளாளுக்கு முடிவெடுக்காதிய. ஏண்டா இந்த பைத்தியக்காரி கூட எப்படிடா நீ வாழ முடியும்? அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டேன்ல, அது பாவம் மிரண்டு போய் நிற்குது. எதா இருந்தாலும் புறவு பேசிக்கலாம், அங்கிட்டு போய் தொலைங்க எல்லாரும். சும்மா போட்டுக்கிட்டு காவு காவுன்னு கத்திக்கிட்டு கிடக்குறியே, அம்புட்டு பேரும். இதான் சாக்கென்று வந்திருந்த அவளின் உறவுகள் சத்தம் இல்லாமல் ஊரை பார்த்து கிளம்பிவிட, பவளி சாரங்குவை முறைத்துவிட்டு மாத்து துணியை அள்ளிக்கொண்டு குளிக்க தயாராகி சின்ன மாமியாரிடம், கேனத்துக்கு எங்கிட்டு போவனோ என அதட்டலாய் கேட்க, சின்னம்மா கிழவி சத்தம் இல்லாமல் பாதையை காட்டிவிட்டு, ஆத்தாடி இம்புட்டு வெசக்காரியா இருக்காளே, இவகிட்ட நம்ம காலம் செலுத்த முடியாதாத்தா? இந்த மனுஷங்கிட்ட சொல்லி நமக்குன்னு நாலு காசு பார்த்துக்கிட்டு தனியாக ஒதுங்கி கஞ்சி காய்ச்சி குடிச்சுக்கணும் என மனதுக்குள் நினைத்து கொண்டது சாரதி. புவனாவின் அருகே கொஞ்சம் பயத்துடன் தான் போனான். எச்சரிக்கையுடன் தொடாத தூரத்தில் தள்ளியும் நின்று கொண்டான். அவள் புறங்கையால் கன்னத்தையும் கண்ணையும்
கசக்கி கசக்கி விட்டு கொண்டே தேம்பிக் கொண்டிருந்தாள். கட்டியிருந்த புடவை ஒழுங்கற்று கிடந்ததில் இடையும் இடைக்கு மேலேயும் பருவ வாடை பளிச்சிட்டு காட்டியது. குமரியாய் ஒரு குழந்தை அவள், குழந்தை போலொரு வாளை குமரி அவள். குழந்தையும் குமரியுமாய் இரு பருவத்தை ஒரு உருவத்தில் இணைத்திருக்கும் கிள்ளை மொழி கன்னி பிள்ளை அவள். சாரதியின் உதடுகளில் மெல்லியதாய் புன்னகை அரும்பியது. இந்த புள்ள அழுதது போதும், கண்ணத்தொட, இனிமே யாரோ உன்னை திட்டமாட்டாங்க அடிக்க மாட்டாங்க. அப்படி யாராச்சும் திட்டுனாலோ அடித்தாலோ என்கிட்ட சொல்லு, அவங்களை நான் பார்த்துக்கிறேன், சரியா? அவள் சிவந்து கலங்கிய விழிகளை நீள்கோலத்தில் உருட்டி விழுத்து ஏறிட்டு, நெசமாவா? ஆமாம், நெசமாதான். நான் உங்கள் கையை கடிச்சு வச்சிட்டேனே, நீங்கள் என்னைய திட்டமாட்டியலா? மாட்டேன், அதுக்குன்னு தினம் கடிச்சு வச்சுப்படாத. அவள் சிறுப்பிள்ளை வெக்கத்துடன் சீலை நுனியை கடித்து கொண்டு குனிந்தபடி, அது வந்து நீங்கள் என்னை எங்கள் அம்மா கிட்ட விடாமல் பிடிச்சி வச்சுக்கியேன்னு நினச்சி கடிச்சு புட்டேன். அம்மா தான் சொல்லிச்சு, படுத்துருக்கும்போது யாராச்சும் ஆம்பளைங்க வந்து தொட்டாக்கா கடிச்சு வச்சுட்டு அம்மாட்ட ஓடி அந்துருன்னு சொல்லிச்சு, அதான் கடித்தேன். நான் உன் புருஷன்தான் ஆத்தா, அடுத்தாள் தொட்டாதான் அப்படி செய்யணும். ஆ, இப்போ பெரியம்மாவும் முருவ மக்காவும் அப்படி தான் சொன்னாவ. நான் இனிமேல் உங்களை கடிக்க மாட்டேன், உங்கள் மேலே சத்தியமா. அவனின் தலையில் மடார் என்று அடித்து சத்தியம் செய்தாள். அவள் தலையை தேய்த்து விட்டு கொண்டான். இம்புட்டு வேகமாக இடி மாதிரி அடிச்செல்லாம் சத்தியம் பண்ண வேணாம். சரி, பல்ல தேய்ச்சியா? என உதட்டை பிதுக்கினாள். அப்படி செய்கையில் உதடு குவிந்து கண்ணை முப்பி விழிகள் இரண்டும் கலைநயம் பாடியது. அழைத்து போய் தண்ணீரும் சாம்பலும் எடுத்து கொடுத்து பல் தேய்க்க விட்டு ஒதுங்கி வர சொல்லி அனுப்பி வைத்து குளிப்பதற்கு அண்டாவில் தண்ணீர் இறைத்து நிரப்பிக் கொடுத்து அவள் கொண்டு வந்திருந்த ரெங்கு பெட்டியிலிருந்து உள்ளுடுப்புகளும் சீலையும் கொணர்ந்து மறைப்பு தட்டியின் மீது போட்டு வைத்து, போய் குளிச்சுட்டு வா, போ, குளிக்க தெரியும்ல ஓ என்று ராகம் பாடிக்கொண்டே உள்ளே போனவள் உடுப்பை களைந்த கையோடு தட்டியிலிருந்து எக்கி பார்த்து, ஆனா எனக்கு சீலை கட்ட தெரியாதே, நான் வேணா பாவாடை சட்டை போட்டுக்கவா? அவள் சொன்னதை பார்த்து அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. நீ குளிமா, சின்னம்மாவை வந்து கட்டிவிட சொல்கிறேன். அப்போ சரி. ஆமாம், உங்களை நான் எப்படி கூப்பிடணும், புருஷா புருஷன்னு கூப்பிடணுமா? அதற்கும் சிரித்தவன், உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை எப்படி கூப்பிடுவாங்க? அவள் ஆட்காட்டி விரலால் நாடியில் நாலு தட்டி தட்டி யோசித்து, எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை ஏனுங்க மாமான்னு கூப்பிடும், அப்போது நானும் உங்களை அப்படியா கூப்பிடணும்? சரி, மாமானே கூப்பிடு. அப்போ சரிங்க மாமா, நீங்கள் போய் அங்கிட்டு நில்லுங்க மாமா, நான் வேகமாக குளிச்சுட்டு வந்துடுறேன் மாமா. சரியா மாமா? அப்புறம் மாமா, நீங்கள் ரொம்ப நல்ல வேலாக இருக்கிய, எங்கள் அம்மா மாதிரியே என்னை பார்த்துக்கிறிய. இப்படியே எப்பயுமே எங்கள் அம்மா மாதிரியே பாசமாக பேசியவில்லை மாமா. அவள் போட்ட 1008 மாமா வேணும் அழைப்பும் அவனது இதய சுவருக்குள் 1000 முறையாக எதிரொலித்த மாயத்தை புரிந்து கொள்ள முயன்று குழம்பி போனான். அவளிடம் சின்ன முறுவலுடன் தலையாட்டிவிட்டு அந்த பக்கம் நகர்ந்தவனின் கண்ணில் அது பட்டது. முத்துமணி கட்டிய ஒற்றைக்கால் கொலுசு, ஈர மண்ணில் பாதி புதையுண்டு கிடந்த அதை கையில் எடுத்தான். மண்ணில் கரைப்படிந்து போயிருந்த அந்த கொலுசின் மணிகள் இன்னிசை யோசையை எழுப்பியது. என்றோ எப்பொழுதோ நடந்த நிழல் காட்சி ஒன்றும் அவன் மனதில் விரிந்து நிழலாடியது. விளங்கிக் கொள்ள முடியாத யோசனையுடன் அப்படியே வெளியேறி பின்புற ஒற்றைப்பாதை வழியே நடந்தான். குளக்கரையில் தண்ணீர் மொண்டு இடுப்பில் குடம் தாங்கி நடந்து போய்க் கொண்டிருந்தாள் வள்ளி. ஏ வள்ளி, அட இந்த புள்ள, செத்து நில்லு! இவன் கூவி அழைத்திட திரும்பி பார்த்த வள்ளி கடுப்பாகி நடையின் வேகத்தை கூட்டிட விரைந்து சென்று அவளை நெருங்கினான் சாரதி. ஏ புள்ள, மாமா கூப்பிட்டுட்டு கத்துற, என்னன்னு கேட்காம போற? என்னத்துக்கு கேட்கணும், உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சிருக்கு? இந்த அக்கால அப்பா ஒதுக்கி வச்சிருக்காரு, அதான் உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடல,
என்னத்துக்கு வீணா சண்டை சச்சரவை உண்டு பண்ணணும்ட்டு அண்ணனும் சொல்லிச்சு. அதான் நானும் கூப்பிடாம விட்டு போட்டேன். அக்கா மட்டும் வரலேன்னு எனக்கு வருத்தந்தான். என்ன செய்யறது, நிலைமை அப்படி இருக்குல்ல. நான் ஒரு நாளைக்கு என் பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு அக்கா வந்து பார்க்கேன்னு சொல்லு, என் மேலே வருத்த வேணாம்னு சொல்லுப்புல்ல. அப்பாவை மீறி நான் என்ன செய்ய முடியும்? உறவுக்குள்ள என்னதான் கோவம் இருந்தாலும் அப்படியா பிள்ளை ரோட்டில் நின்று மண்ணை வாரி தூத்துவேன்? பொம்பளை பிள்ளைக்கு இது என்ன பழக்கம்? வள்ளி அவனை வினோதமாய் ஏற இறங்க பார்த்து விட்டு, எம்பிட்டு சொல்வா பேசுறிய மாமா? எப்படி மாமா இப்படி ஒன்றுமே நடக்காத மாதிரி பொத்தனாப்பில் பேசுறிய? உங்களால் எங்கள் அக்கா செத்து வருஷம் கூட திரும்பலை, ஆனால் நீங்கள் புது மாப்பிள்ளையே ஆயிப்புட்டியலை. எப்படி தான் மனசு வந்துச்சோ உங்களுக்கெல்லாம்? சே, நீங்களாம் ஒரு மனுஷன். சாரதி புரியாத பாவனையில் முழித்தான். எப்புல நீ என்ன என் மேலே பழைய தூக்கி போடுறவ? உன் மச்சாங்காரன் வேலைனால தானே உங்கள் அக்காக்காரி போய் சேர்ந்தா? ஊருக்கே தெரியுமே அந்த கதை. நீ என்ன இதில் என்ன எழுக்கிற? வள்ளிக்கு கோபம் தலைக்கேறியது. அவன் விரல்களுக்கிடையில் தொங்கிய கொலுசை உற்று பார்த்தவள், அவ காணாம போச்சுன்னு சொன்ன ஒத்த கொலுசு இப்போ உங்க கையில இருக்குது. அவ தொலைச்ச உசுறு எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? செத்த முந்தி அவுத்து விட்டியலே, அந்த வார்த்தையில தான் அவ உசுறு சிக்கிட்டு கிடக்குது. பேசுங்க, இன்னும் ஆறாறு எம்புட்டு பேசணுமோ நல்லா பேசுங்க. போனவ வரவா போறான்னு வாயில வசம்ப தடவிக்கிட்டு நல்லா பேசி திரிங்க எல்லாரும். உங்க கூட எல்லாம் நாளும் பொழுதும் வரிச்சு கட்டி சண்டை போட்டே எம்புட்டு உசுரம் காத்துல கரைஞ்சிட போல இருக்குது. ஏன் மச்சான், நீ எங்கயா இருக்க? வெரசா வந்து இந்த விளங்காத பையமக்கிட்ட இருந்து என்னை காப்பாத்தி கூட்டிட்டு போயா? என்னால முடியல சாமி, முடியல. அவள் கண்ணீரும் புலம்பலுமாய் தண்ணீர் சுமந்து சென்று விட, சாரதி கையில் இருக்கும் ஒற்றை கால் கொலுசு காற்றில் ஆடி வினோதமாய் ஒலி எழுப்பியது.